ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்திகாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அருமையான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் கீமா, அதாவது மட்டன் கொத்துக்கறியை வச்சு ஒரு மசாலா செய்ய போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது தேவையான பொருளை பார்த்துட்டு செய்முறைக்கு போகலாம். இன்றைக்கி இந்த ரெசிபியை 1/2 கிலோ மட்டன் கொத்துக்கறி வச்சு செய்ய போகிறோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சோம்பு, 3 லவங்கம், 2 பீஸ் பட்டை, 8 மிளகு, 5 ஏலக்காய். இப்போது இதை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராகாமல் அந்த மசாலா வாசனெலாம் வரதுக்காக இந்த மாதிரி தட்டினாவே போதும். ஏலக்காய் அப்புறம் வந்து பட்டையெல்லாம் கொஞ்சம் வாசமாக இருக்கும் இந்த மாதிரி தட்டி போட்டால். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததாக 1 ஜாவித்ரி, 1 பிரியாணி இலை, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், 3 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் 2 கட் பண்ணது, ஸ்லைஸ் பண்ண இஞ்சி, அது போக நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி 2 டேபிள்ஸ்பூன், பூண்டு 2 டேபிள்ஸ்பூன், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லித்தலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் தேவைப்படும். 1 டேபிள்ஸ்பூன் பட்டர், சமைக்கிறதுக்கு 3-4 டேபிள்ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில். அடுப்பில் பேன் வச்சு ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பவுடர் பண்ண மசாலாவை சேர்த்திக்கலாம். பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மிளகு, இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்தி வதக்கிக்கலாம். அடுத்ததாக வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இதை அந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக எடுத்து வச்சிருந்த பிரியாணி இலை, ஜாவித்திரியை சேர்த்திக்கலாம். இதை 1-5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லித்தூள், பெப்பர். இதை 2 நிமிஷம் அப்படியே பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்திக்கலாம். இதையும் 1-2 நிமிஷம் பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கிக்கலாம். இப்போது மட்டன் கொத்துக்கறியை இது கூடயே சேர்த்திக்கலாம். இப்போது நல்லா மசாலா படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். 1-5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம்.
ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்திட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு லோ ஹீட்டில் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழிச்சுட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கங்க. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இப்போ ஒரு டேபிள்ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்டாக நம்ம ஸ்லைஸ் பண்ண இஞ்சி கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கலந்து விட்டுருங்க. அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சுட சுட மட்டன் கீமா மசாலா ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.